வெல்கம் பேக் டு முகிலன் மோட்டிவேஷன். உலகத்தோடைய பார்வையில் எந்த வேலை செய்கிறவங்களையும் ரெண்டு விதமாக தான் பிரிச்சுக்குவாங்க. அதாவது வெற்றி அடைஞ்சவங்க, இன்னொருத்தவங்க தோல்வி அடைஞ்சவங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே வெற்றி அடையணும்னு தான் ஆசை அதிகமாக இருக்கும், தோல்வி அடையணும்னு யாரும் விரும்புறதில்லை. ஆனால் யதார்த்தம் என்னென்னா, கொஞ்சம் பேர் தான் வெற்றி அடைகிறாங்க, நிறைய பேர் வந்து தோல்வியில் தான் அவங்களுடைய வேலைகளில் முடிகிறாங்க, சரியான அளவுக்கு வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சரியான அளவுக்கு வெற்றி அடைய முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுலலாம் என்னென்ன கேள்வி எழும், இல்லை வெற்றி அடையணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஏன் தோல்விகள் வருது, என்னுடைய பழைய வேலையிலலாம் சில தோல்விகள் வந்திருக்கு, சறுக்கல்கள் வந்திருக்கு, இதெல்லாம் ஏன் எனக்கு வருது? சரி, இப்போ இந்த தோல்வி எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறத நான் உணர்ந்துக்க முடியுமா? எந்த புள்ளியில் என்னுடைய தோல்வி வந்து தொடங்குது? ஓகே, இந்த மாதிரி சில கேள்வி இருக்கும். அப்புறம் இன்னும் சில பேருக்கு என்னென்னா, நான் வந்து வெற்றி பாதையில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கேனா, இது மாதிரியான கேள்விகள் வந்து உழைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனசில் அடிக்கடி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும். இப்போது இந்த கேள்விகள் வர்றது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். இது வந்தால் தான் நம்ம அதை பற்றி யோசிப்போம், அப்போ தான் நம்ம இன்னும் சரியாக மெருகோட நல்லா முயற்சி செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த கேள்விக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லட்சியத்தை நம்ம மனசில் வைக்கிறோம், அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பயணப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து ஒரு லட்சியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நல்ல வேலைக்கு போகணும்னா நான் இந்த டிகிரியை முடிக்கணும் அப்படின்றது என்னுடைய துணை லட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிகிரிக்கு போகிறதுக்கு டிகிரியை படித்து முடித்தாதான் நான் அந்த நல்ல வேலைக்கு போக முடியும். இப்போ அந்த டிகிரியை படித்து முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் இயரில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றது இன்னொரு லட்சியம். ஓகே, இப்போ அதுக்கு வந்து 5 பாடம் இருக்குது, இல்லை 10 பாடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட்ஸ். இப்போ அந்த பாடத்தில் நான் வந்து ஒரு பாடத்தில் இத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்படியே லட்சியங்களை துணை லட்சியங்களாக பிரிச்சுக்கிட்டே வரும். இப்போது அந்த முதல்ல இந்த பாடத்தை நான் படிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. ஆனால் முதல் சாப்டரை நீங்கள் படிச்சிங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ரெண்டாவது சாப்டர் தொடர மாட்டேன்றீங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு யதார்த்தமாக நடக்குது. சில வேலைகளை தொடங்கிடுறோம், ஆனால் தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, இல்லைனா நம்ம கொஞ்சம் டல் அடிச்சிடுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறுது, வெற்றி பாதையிலிருந்து நம்ம மாற தொடங்குகிறோம். அப்போது நம்ம தொடங்கணும்னு நினச்ச அந்த விஷயத்தை தொடர்ந்து எப்படி செய்கிறது, தொடர் முயற்சியை நாம் எப்படி கொடுக்க முடியும் நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு? முயற்சியை கைவிடாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ முயற்சியை நம்ம கைவிடாமல் இருக்கணும்னா ஒரு 4 வழிகளை நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ இந்த முயற்சியை நான் வந்து ஏன் செய்யணும் அப்படின்ற அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளார ஃபஸ்ட்டு தெளிவாக புரியணும். இப்போது நான் வந்து வேலைக்கு போகணும், அப்போ தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக யோசித்து தான் இந்த டிகிரி படிக்க வந்தீங்க. அப்புறம் படிப்பில் உங்களுக்கான கவனச்சிதறல்கள் ஏன் வருது? அப்போது இந்த மாதிரி அந்த வேலையை நான் ஏன் செய்யணும், என்னுடைய முயற்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கைவிடக்கூடாது, நான் தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படின்றது புரிய தொடங்கும். இது வழி 1. வழி 2, தொடர் முயற்சியை நம்ம கைவிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம முயற்சி செய்யணும்னு எடுத்த விஷயத்தை, எடுத்த வேலையை ஏன் கைவிட நினைக்கிறோம், அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் புரியலை, இல்லை இந்த புத்தகத்தில் சொல்கிற இந்த கான்செப்ட் எனக்கு புரியலை அப்படின்னு, இதெல்லாம் நடைமுறை சிக்கல்களை நீங்கள் வெளிப்படையாக உங்களுக்குள்ளார சொல்லிக்கணும். இந்த காரணங்களால் என்னால் இது படிக்க முடியல அப்படின்னு சொன்னால், இப்போது அதை சரி செய்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்கும். இப்போ ஒரு இங்கிலீஷ்லேயே ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொடர்ந்து புரியலைன்னா அதுக்கு நீங்கள் ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் புரியலை அப்படின்னு சொன்னால், இது சம்மந்தமாக வேறு ஆர்டிக்கலை இன்டர்நெட்லேருந்து நம்ம கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்போது அது சம்மந்தமான சில விஷயங்களை படிச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த புத்தகத்தை படிக்கும்போது அது இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத சில சிக்கல்களை எப்படி சரி செய்கிறது
அப்படின்னு நிதானமாக யோசித்து நம்ம அதை சரி செய்யணும். இந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் நம்ம தொடர நினைக்கிற விஷயத்தை தொடராமல் விடுறோம். அதை நம்ம சரி செஞ்சிட்டோன்னா நாம் முயற்சியை கைவிட மாட்டோம். இது வழி ரெண்டு. வழி மூன்று, நாம் முயற்சி செஞ்சு சாதிக்கணும்னு நினச்ச விஷயத்தை தன்னம்பிக்கையோட டெய்லி டெய்லியும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லாமல் உழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தராது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை மட்டும் செய்வாங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தோல்வி பயம். இல்லைனா வந்து எனக்கு இது வெற்றியில் போய் முடியாது, இது நான் கண்டிப்பாக உழைக்கணுமா அப்படின்ற கேள்வி வந்துடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழைக்கணும், வெற்றி அடைவோன்னு முழுசாக நம்பணும். அப்படி செய்யும்போது உங்களால் வெற்றி அடைய முடியும். உங்கள் முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக தொடருவீங்க. அது மூணாவது வழி. இப்போது நாலாவது வழி அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம முயற்சியை தொடர்ந்து செய்கிறதுக்கு, இப்போ நம்ம பெரிய லட்சியத்தை தான் பிரித்து சின்ன சின்ன லட்சியமாக வச்சுருக்கோம். அந்த சின்ன சின்ன லட்சியத்துக்கும் டெய்லியும் உழைக்கிறோம். அப்போது அந்த சின்ன லட்சியத்தை நீங்கள் உழைச்சி ஏதாவது ஒரு சின்ன முயற்சியில் ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சிதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு புத்தகத்தில் ஒரு சாப்டராக நீங்கள் படிச்சிட்டிங்க, ஒரு 10 பக்கத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் சின்ன வெற்றி. அப்போ அந்த சின்ன வெற்றியை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டாடலாம். அப்போ இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும், அதிக தன்னம்பிக்கையை உருவாக்கும். அப்போ நாளாகும்போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எடுத்த காரியத்தை கைவிட மாட்டீங்க, முயற்சியை தொடர்ந்து நீங்கள் கைவிடாமல் செய்வீங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் வெற்றி பாதையில் தான் பயணம் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வை உருவாக்கும். எனக்கு எந்த புள்ளியில் தோல்வி தொடங்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் சரி செஞ்சிருவேன் அப்படின்னு கேட்குற நிறைய பேருக்கு சரியான பதில் சொல்லணும்னா, நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எப்போ கைவிடுறீங்களோ அந்த புள்ளியில் தான் தோல்வி தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். யாருமே தோல்வி அடையணும்னு விரும்ப மாட்டாங்க, அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதை எப்போவும் கைவிடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து தெளிவாக சொல்கிறாரு, உன் முயற்சிகளை கைவிடாத வரை நீ தோல்வி அடைந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தெளிவான வார்த்தைகள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எப்பயுமே நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், வெற்றி பாதையில் கண்டிப்பாக பயணம் செய்வோம், உலகத்தின் பார்வையில் நாமளும் ஒரு நாள் வெற்றி அடைந்தவனாக மாறுவோம், வெற்றியாளர்களாக உலகம் உங்களை சந்திக்கும். மேலும் நம்ம சேனலிலிருந்து இது போன்ற நல்ல தன்னம்பிக்கை பதிவுகளை உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.